லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அருண் விஜயன் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. 7.5 சனி அதுவும் வந்து இப்ப மீன ராசிக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி இருக்குது சார்? சும்மா அந்த 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருது, நான் போய் திருநள்ளாறு போனேன், மோதிரம் வாங்கி நீலக்கல்ல போட்டுக்கிட்டேன், இதெல்லாம் வேலை செய்ய. இங்க மக்கள் பண்றது என்னன்னா, இவர் சொன்னாரு மோதிரம் போட்டேன், அவர் சொன்னாரு கோயிலுக்கு போயிட்டேன், இவர் சொன்னாரு பரிகாரம் பண்ணிட்டேன், லாஸ்ட்ல எதுவுமே நடக்கலன்னா நடக்காது. இது சயின்ஸ், ஜோதிடம் என்பது அறிவியல். இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நிறைய பேர் ஃப்ளைட் ஏறுவாங்க, ஊர் விட்டு ஊர் போவது. திடீர் திருமணம், இந்த 7.5 சனியில் தான் திருமணம் நடக்கும். ஒருத்தருடைய லைஃப் லாங் என்ன வேணுமோ செட்டில் பண்ணி விட்டு போயிடும். இப்போ இந்த மீனராசிக்காரர்கள் அதிகபட்சமாக 99% எங்கேஜில் இருந்தால் யாராக இருந்தாலும் ஒன்று காதல் வயப்படுவார்கள். இது வயசுக்கேற்ற மாதிரி நம்ம பலனை மாற்றும். மீனராசி பொதுவாகவே தனக்குன்னு எதுவும் வச்சிருக்க கூடாது, அது மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்காகவே பிறந்து. அப்படி மீனராசியில் பிறந்து மற்றவங்களுக்கு கொடுக்காம அது தனக்குன்னே வச்சிருக்க ஆரம்பிச்சா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள ஜோதிடர் யார் அப்படின்னா ALP சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள், நிறைய கோவில்கள், இந்த மாதிரியான நிறைய மக்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கீங்க. திருப்போரூர் முருகன் கோவில், அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு நியூஸாகவே வந்து எல்லாரும் பேசுகிற அளவுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இப்போ எப்படி இருக்குது சார், பக்தர்கள் வந்து இன்னும் எப்படி வந்துட்டு இருக்கிறாங்க? பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த திருப்போரூர் முருகன் கோயிலில் ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த மார்கழி மாதன்றதுனால இயர்லியாக திறந்துடுறாங்க கோயில், அதனால 8 மணிக்கு நட சாத்திடுறாங்க. இதில் ஒரு மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், நான் சொன்ன டைமில் விளக்கேற்ற முடியலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஜனவரி 17 பிறகு மீண்டும் இந்த மார்கழி முடிஞ்சு தை பிறந்ததுக்கப்புறம் ஜனவரி 17 அப்புறம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஈஸ்வலா ஏற்றுற டைமுக்கு அந்த 8:20 ஸ்டார்ட் பண்ணி ஏற்றிக்கலாம். ஓகே சார், யாரும் கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். சரிங்க சார். இப்போ பொதுவாக வந்து கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறீங்க. அதில் வந்து இப்போ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த சனி பகவானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயம் இருக்கும். 7.5 சனி அதுவும் வந்து இப்போ மீன ராசிக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் அதை வந்து எப்படி கடக்கலாம்? ஏற்கனவே நீங்கள் நம்மளுடைய ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க, 7.5 சனி நடக்கும்போது திருநள்ளாறு பக்கம் தெரியாமல் கூட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி இருக்குது சார்? இல்லைம்மா, இப்போது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பேசும்போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க, சனி பகவானா எப்படி கடக்கணும் அப்படின்னு. முதல்ல அப்படி கிடையாது, ஒரு பாசிட்டிவ் உள்ள ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் உள்ள ஒரு பாசிட்டிவ் இருக்கும். இப்போ உங்கள் உடம்பை வந்து நான் 12 துண்டாக பிரிப்பேன் ஜோதிடத்தில், தலையிலேருந்து முகம், மார்பகம், கழுத்து, வயிறுன்னு இப்படி பிரிப்போம். சரிங்களா? அப்படி பிரிக்கும்போது உங்களுடைய கால் பகுதி வந்து சனி பகவானுடைய ஏரியா. இப்போ கால் வேணான்னு வெட்டி போட்டுடலாமா? இல்லை, முடியாது. இப்போ சனி பகவான் ஏரியா இல்லையா, அறிவறுப்பாக இருக்கும் இல்லையா, வெட்டி போட்டுடலாமா? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், புரியுதுங்களா? சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சும்மா அந்த 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருது, நான் போய் திருநள்ளாறு போனேன், மோதிரம் வாங்கி நீலக்கல்ல போட்டுக்கிட்டேன், இதெல்லாம் வேலை செய்யாது. இப்போது ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி இருக்கார், அவங்க வீட்டில் மரணமே நிகழாதா? அப்படி எதுனா ஒன்று இருக்கா? இல்லை, கிடையாது. கிடையாது, அப்படி தானே? யாராக இருந்தாலும் ஒன்று, இப்போ 50 கோடி ஒருத்தர் பணம் வச்சுருக்காரு, அவர் வந்து மரணமே நிகழாதா? கிடையாது. இப்போது சனி பகவானுடைய வேலை என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் செய்து முடித்த ஒரு காரியத்துக்கு உண்டான தண்டனையை கரெக்டாக நீதி வழங்குவா, அதுதான் நீதிமான். அட்வொகேட்னா புதன், ஜட்ஜினா சனி. ஜட்ஜி எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக, போல்டாக, எந்த பக்கம் நீதி, நேர்மை, நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தீர்ப்பு வழங்கணும், அதுதான் ஒரு வேலை. இப்போ இந்த 7.5 சனி பார்த்து, இப்போ மீனராசிக்கு 7.5 சனி வரப்போகுது, நான் வந்து திருநள்ளாறு போகிறேன், நான் வந்து மோதிரம் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா பிரச்சனை தீராது. முதல் விஷயம், சனி பகவான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம 7.5 சனி பார்த்து பயப்படுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்னா, சனி பகவான்னா யார், அவருடைய குணம் என்ன, அவர் என்ன செய்வார், அவர் ஏன் அந்த விஷயத்தை செய்கிறார், இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் சனி போய் 7ஆம் இடத்துல உச்சமாக வர்றாரு துலாத்தில், ஏன் மேஷத்தில் நீச்சமாக வர்றாரு? இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது காலபுருஷ தத்துவம் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 5ஆம் அதிபதி, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னா சூரியன். அவர் எங்கே உச்சமாக வர்றாரு? காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீட்டில் மேஷத்தில் உச்சமாவார். அந்த இடத்துல யார் நீச்சமாவாங்க? சனி நீச்சமாயிடுவார். ஸோ இதை பல ஆங்கிளில் நான் விளக்கம் சொல்லுவேன். உதாரணம் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாம் சனி நீச்சமாயிடுவார். கர்மக்காரங்க என்ன பண்ணுறாரு? நீச்சமாயிடுவார். யாருக்கெல்லாம் குலதெய்வத்துடைய 5ஆம் அதிபதினா சூரியன், இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நீங்கள் பொருத்த வேண்டாம்,
காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன், அவர் உச்சமாகிற இடத்துல சனி நீச்சமாயிடுவார். அப்போ குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருப்பவர்களுக்கு கர்மகாரகன் நீச்சமாயிடுறார். புரியுதுங்களா? குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நீச்சமாகக்கூடிய இடத்தில் சூரியன் நீச்சமாகிற இடத்துல சனி உச்சமாவார். இது பல ஆங்கிள் இருக்குது. இது இந்த ஒரு கோணத்தில் நான் சொல்கிறேன், இது மட்டுமே ஆன்சர் கிடையாது. அப்போ சூரியன் நீச்சமாகிற இடத்துல சனி உச்சமாயிடும், கர்மம் அதிகமாயிடும். இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டப்படுவாங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வத்தை சரியாக வழிபடாதவர்கள்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. இப்போது மீனராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட்னு வச்சுப்போம். முதல்ல இந்த பூசம், அனுஷம், உத்திரடாதி மூணு நட்சத்திரம் இருக்குது. சனியோடைய வீடு மகரம் கும்பம், உச்சமாகிற இடம் துலாம், நீச்சமாகிற இடம் மேஷம். இது ஓகேவா? இது தெரிஞ்சிச்சு. இப்போ யாரை வந்து மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் அது ரேவதி நட்சத்திரம், மொத்தம் ஒம்பது நட்சத்திரம் இருக்குது. முதல்ல இந்த ஏழரை சனியை பார்த்து மக்கள் பயப்படுவது ஏன் அப்படின்னா, மக்கள் வந்து நிறைய வீடியோ பார்ப்பாங்க. வீடியோ பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சமையல் செய்கிறீங்க, சரிங்களா? ஒரு சமையல் செய்கிறீங்க, பத்து சமையல் மாஸ்டர் சொன்னதையும் கேட்டு ஒரு குழம்பு வச்சிங்கன்னா, அந்த குழம்பு கடைசியில் ஒரு கரெக்டான ஒரு அவுட்புட்டில் வராது, கரெக்டுங்களா? இப்போ முடி வெட்டும்போது ஒரே சலூனில் வெட்டுவீங்களா, நாலு சலூனில் போய் வெட்டுவீங்களா? ஒரே சலூனில். இப்போ நாலு சலூனில் போய் வெட்டுறீங்க, நாலு சலூனுமே நல்ல மாஸ்டர் தான், ஆனால் எப்படி கடைசியில் அவுட்புட் வரும்? நாலு இடத்துல உங்களுக்கு கொத்தி 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 வச்சுருக்கும். ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறோம், ஒரு அட்வொகேட்டை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு டாக்டரை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு ஜோதிடரை ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்க கிளைண்ட்டோடைய பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே மக்கள் பண்ணுறது என்னென்னா, இவர் சொன்னார் மோதிரம் போட்டேன், அவர் சொன்னார் கோயிலுக்கு போயிட்டேன், இவர் சொன்னார் பரிகாரம் பண்ணிட்டேன், லாஸ்ட்டில் எதுவுமே நடக்கலைன்னா நடக்காது. இது சயின்ஸ். ஜோதிடம் என்பது அறிவியல். மோதிரம் போட்டால் மாறிட்டேனா, எங்கள் தாத்தா மோதிரம் போடல, நல்லா வாழ்ந்தார், நூற்றி பத்து வயசு வரைக்கும் ஏறு ஓட்டினார். இப்போ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனியெலாம் நடந்ததில்ல, அப்புறம் அவங்களுக்கு வேலை செய்யலை, நம்மளுக்கு ஏன் வேலை செய்யணும்னு யோசிக்கணும். இந்த யோசனை எப்பொழுது ஒரு மக்களுக்கு மாற்றம் என்பது நமக்குள்ளே இருந்து வராத வரைக்கும் வெளியிருந்து வராது. இதை தான் தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ மீனராசிக்கு ஏழரை சனி நடக்குது. இந்த ஏழரை சனி என்ன பண்ணுவார்னு முதல்ல தெரிஞ்சிடும். பைபிள் கூடாது, ஏழரை சனியை வரவேற்கணும், ஏழரை சனியை வரவேற்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்துக்கு பார்த்துக்குங்க, எந்த ராசி எந்த லக்னம் எப்படி அவனால இருக்கட்டும், மீன ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னு ரெண்டு விஷயம் அவங்களுக்கு மேஜராக நடக்கும். ஒன்று, அவங்களுடைய சந்திரன் மேலே கோச்சாரத்தில் ராகு கிராஷ் பண்ணுறார். நீங்கள் ஏழரை சனியை மட்டும்தான் பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணுறேன், இப்போ ராகு கேது பயிற்சியில் ராகு என்பவர் மீனத்துலேருந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை கிராஷ் பண்ணுறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நிறைய பேர் ஃப்ளைட் ஏறுவாங்க, வெளிநாடு போவார். வெளிநாட்டில் விசா வரலைன்னா விசாவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும். ஊர் விட்டு ஊர் போவது, திடீர் திருமணம், இந்த ஏழரை சனியில் தான் திருமணம் நடக்கும். ஒருத்தர் நடந்து போகிறாருன்னா காரில் போகக்கூடிய அமைப்பு ஏழரை சனி பொண்ணு. ஒருத்தர் காரில் போகிறாருன்னா அவர் பென்ஸு காரில் போகிறாரு, மாத்துறாரு, காரை மாத்துறாருன்னா அவர் வந்து ஏழரை சனி ஸ்டார்ட்னு அர்த்தம் இருக்குது. ஒருத்தர் நார்மலான 3BHKல இருக்காருன்னா, அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வில்லா வாங்குறாருன்னா அவருக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு இருக்குது. இந்த ஏழரை சனி, இந்த ஏழரை ஆண்டுகள் ஒருத்தருடைய லைஃப் லாங் என்ன வேணுமோ செட்டில் பண்ணி விட்டு போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்த்து பயப்படுவோம், பயப்படக்கூடாது. உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிடும். இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறது தான் இந்த ஏழரை சனி. முதல்ல அந்த விஷயத்தை பயப்படக்கூடாது, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கிரகம் அது வேலையே அது செய்யும். நீங்கள் கோயிலுக்கு போனால் அது மாறிடும்னா அப்படி கிடையாது, அப்படி எந்த ஒரு நூலிலையுமே குறிப்பிடலை. புரியுதுங்களா? இப்போ இந்த மீனராசிக்காரர்கள் அதிகபட்சமாக 99% எங்கேஜில் இருந்தால் யாராக இருந்தாலும், ஒன்று காதல் வயப்படுவார்கள், இல்லை என்றால் வெளிநாடு வேலைக்கு போவாங்க. இது வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பலனை மாற்றுறோம். சந்திரன் மேலே ராகு போகிறதுனால நீங்கள் ஃபாரின் போவாங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் காதல் வயப்படுவாங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? சந்திரன்னா என்ன, மனோக்காரர் ராகுனா சார், அப்போ மனநிலையில் வந்து ஏதாவது தெளிவாக இல்லாமல் இருப்பாங்க. ராகுன்னா மாயை. ஓகே, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதுன்னா அதுதான் ராகு. ஷேர் மார்க்கெட்டை நம்ம ஏன் ராகுன்னு கேட்டுறோம்? நிழல் அப்படிங்கிறதுனால உட்காந்துட்டே இருப்பார், எழுந்து ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டார், அப்படியே ட்ரேடிங்லே இருப்பார். ஒரு செகண்டில் பார்த்தா அடிச்சிடும், ஒரு செகண்டில், ஒரே ஒரு செகண்டில் கோடிக்கணக்கில் விட்டவங்களை என் கண்டு எதிர்க்க நான் பார்த்துருக்கேன். இங்கே நம்ம சென்ட்ரலில் எலிஃபண்ட் கேட்டு அங்கே கண்ணு எதிர்க்க அப்படியே பார்த்துருக்கோம் நாங்கள், சரிங்களா? இல்லாததை இருப்பது போல காட்டுதுன்னா அது ராகுவால மட்டும்தான் முடியும். அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ காதல் வயப்பட்டாங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அது வந்து இருக்கும், என்ன சொல்றேன், உஷாரா நீங்க இருக்கிறதுக்கு அப்ப கிரகம் அதுக்கு என்ன வேலை? இப்போ ஒருத்தன் காதலிக்கிறான், அவன்கிட்ட போய் இந்த பொண்ணு வேணாண்டா அவனுக்கு சரி வராதுன்னு சொன்னான், என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது நான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன்,
கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேச வைக்கிறது தான் அந்த கிரகத்துடைய வேலையே. கடைசியில் திருமணத்துக்கு பிறகு என்ன பண்ணுவோன்னா, அவசரப்பட்டேன், அன்றைக்கே சொன்னாங்க கேட்கல, டிவர்ஸ் எப்போ கிடைக்கும் பார்த்து கேட்பேன். இந்த மனநிலை எங்கேருந்து உருவாகுது, அந்த கிரகம் அந்த டைமில் தருது. நீங்கள் மீன ராசிக்காரங்களை யாரை வேணால் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத மற்றவங்களை பற்றி பேசி ஒருத்தவங்க தன் நேமை டேமேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மீன ராசி. ஒன்று, வெளிநாடு போகிறாங்கன்னா மீனராசி. ஷேர் மார்க்கெட்டில் கோடிக்கணக்கில் பணத்தை விட்டுட்டேன் சார், அது கிடைக்குமான்னு கேட்டால் மீனராசி. இல்லை ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுவும் மீனராசி. விட போகிறேன் மேடம், இதை பிரிச்சுக்கணும். இது எப்படி, வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருது தெரியுமா, எங்கேஜ், இவங்களுக்கெல்லாம் காதல் வயப்படுவது வெளிநாடு. செகண்ட் ஆஃப் வருது பாருங்க, ஒரு 40 ஒரு 60 வயசுக்குள்ள இருக்கிற மீனராசி அன்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே பெரிய அமௌண்ட்டை இழந்திருப்பாங்க. இந்த இந்த 7.5 சனியில் அவங்க ஜெயிக்கணும். ரெண்டு, இதே 40 வயது வரைக்கும் ஒரு அவங்க கடந்த காலில் தொழிலையோ அவங்க பிஸ்னஸ்லையோ மிகப்பெரிய தவறுகள் எதனா செஞ்சுருப்பாங்களே, அவங்கெல்லாம் மாட்டிப்பாங்க. இது மூணு விதமாக பலனை பிரிக்கணும். ஒரு 7.5 சனி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தராது. ஒரு எங்கேஜ் ஒருத்தர் வந்து காலேஜ் படிக்கிறாருன்னா அவருக்கு என்ன தரும், பணத்தை இழந்தவருக்கு என்ன தரும், இல்லை மற்றவங்க பணத்தை ஏமாத்தினவருக்கு என்ன பலன் தரப்போகுதுன்னு பிரிச்சிடணும். புரியுதுங்களா? இப்போது 7.5 சனி நடக்குது, ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாருன்னா வெளிநாடு மோகம் அதிகமாகும், காதல் வயப்படுவார், அவ்வளோதான், முடிச்சிடணும். இதுக்கு மேலே பேசவே விட. ஒருத்தர் 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கார், அவர் ஏமாந்துருக்காரு, கடந்த 10 வருஷத்தில் அடி மேலே அடி விழுந்துட்டார், அவருக்கு வந்து பண இழப்புகள் நடந்துருச்சு, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறாரு, பணத்தை எதிர்பார்க்குறாருன்னா அவருக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதே 7.5 சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இதே மீனராசிக்காரர்கள் மற்றவர்களை ஏமாற்றி இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ சனி பகவான் யாராக இருக்கு எப்படி பலனை பிரிக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும். சும்மா மீனராசினால இது நடந்துடும், பிரச்சனை ஆகிடும், 7.5 சனி நடக்குது அப்படிலாம் கிடையாது. இது இப்படி தான் பலனை பிரித்து தரும். இந்த கிரகத்தை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும், இந்த கிரகத்தை இப்படி தான் பார்க்கணும். இப்போது மீனராசினாலே என்ன அது என்ன உணர்த்த வருது அப்படின்னா, அந்த மீனராசி பொதுவாகவே தனக்குன்னு எதுவும் வச்சிருக்கக்கூடாது, அது மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்காகவே பிறந்து. அப்படி மீனராசியில் பிறந்து மற்றவங்களுக்கு கொடுக்காம அது தனக்குன்னே வச்சிருக்க ஆரம்பித்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஜோதிடம் எடுத்துக்கோங்க, வாஸ்து எடுத்துக்கோங்க, நியூமராலஜி எடுத்துக்கோங்க, இந்த டேரட் கார்டு ரீடிங் எடுத்துங்க, எதுவும் இதில் மீன ராசியில் பிறந்தவங்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். 5ஆம் இடத்துல குரு உச்சமாயிட்டு வரும் அவங்க ஜாதகத்தில். பேசிக்காகவே மோட்ச ராசியில் சந்திரன் இருப்பார். சும்மா வந்து ஒரு விஷயத்த சொன்னால் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் போயிடும். அது அந்த ராசியுடைய தன்மை. ஆனால் 7.5 சனி நடக்குதுன்னு மீன ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, சனி பகவான் தான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் அவர் தான். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு தராருன்னா அவர் சனி பகவான் தான். இந்த 7.5 வருஷத்தில் எங்கேஜுக்கெல்லாம் லைஃப் லாங் என்ன வேணுமோ, திருமணம், என்ன வேணும், நல்ல வீடு, நிரந்தர தொழிலை கொடுத்துருவார் எங்கேஜில் இருக்கிறவங்களுக்கு. பணத்தை ஏமாந்த 40-60 வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணத்தை திரும்ப எந்த இடத்துல ஏமாந்தாங்களோ அதே இடத்துல மீண்டு எழுந்து வருவார்கள். ரெண்டு, மற்றவர்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இப்போ ஏமாந்து போய் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் நிச்சயமாக மாட்டுவாங்க. மீனராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இதை பயப்படுறதுக்கோ இதில் வந்து பரிகாரம் பண்ணி நான் சம்பாதிக்கிறதுக்காகவோ பயப்பட வைக்கிறதுலாம் என்னுடைய வேலை இல்லை. நிச்சயமாக காவல் நிலையம் சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மீனராசி நேயர்களுக்கு அனைவருக்குமே 99.9% ஏற்படும். அவங்களுடைய பர்சனலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஃப்ரெண்டோடைய பிரச்சனைக்காச்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் தான் பார்க்கணுமே கிண்டி, சனி பகவானை குறை சொல்கிறதோ சனி பகவானை பேசுகிறதோலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார், இப்போ சனி பொறுத்தளவில் 7.5 சனி வருது அப்படின்னா மொதல் ஒரு சுற்று வரும், ரெண்டாவது சுற்று, மூணாவது சுற்று வரும்போது உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார், இது உண்மை தானே சார்? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கன்னா, வயசாயிருச்சுன்னா இறக்க தான் போகிறோம். அது ஏன் சனி பகவான் மூணாவது சுற்றுல, இப்போ ரெண்டாவது சுற்றுல இறக்கலையா? நிறைய பேர் பிறந்த குழந்தை 10 வயசில் குளத்தில் குளிச்சு இறந்து போச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்கு யாருன்னா பதில் சொல்ல சொல்லுங்களேன். அதாவது எப்படி வேணாலும் பதில் சொல்லலான்றது ரூல்ஸ் கிடையாது. இப்படி தான் ஒரு ரூல்ஸ் வச்சு அது உள்ள நம்ம ஒரு சில விஷயத்த வந்து மக்களுக்கு விளக்கணும். ஸோ மூணாவது சுற்று வரும்போது மனிதன் இறந்து போகிறான், அதெல்லாம் விட்டுருங்கம்மா. இன்றைக்கி கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவன் நிச்சயமாக வாழ்க்கையே வெறுத்து நொந்து நூலாகி செத்தாலும் வாங்கின கடத்தை கொடுத்துட்டு தான் சாகணும்ன்ட்டு என்றைக்கு அந்த நாள் வரும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் என் கண் எதிர்க்க பார்க்குறேன்.
கடன் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுவும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்பவுமே கோடிக்கணக்கில் தான் கடன் மாட்டோம். ரேவதியாச்சும் ஓரளவுக்கு தப்பிச்சிரும், அது வந்து மாயாஜால வித்தை காட்டும். பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம், இதுவும் அதே தான், மக்களை நம்பி ஏமாந்து போகும். ஸோ இந்த மீனராசி ரேவதி உத்திரட்டாதி பூரட்டாதினாலே நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்போ இவங்க கடன்லாம் வாங்கக்கூடாதா சார் இந்த டைம்? ஆமாம், வாங்கவே கூடாது. எப்போவுமே ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடாது. இந்த ராகு கிராஷ் பண்ணுற வரைக்கும் தான், இந்த ராகு வந்து கிராஷ் பண்ணி கும்பத்துக்கு வந்துட்டோம், ஒரு வருஷம் 8 மாதம் கிராஷ் பண்ணி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் செஞ்சுக்கலாம், இப்போ வாங்கினாங்கன்னா இல்லாததை இருக்கிறது மாதிரி காட்டுறது யாருன்னா ராகு. இந்த ராகு என்ன பண்ணுவார்னா ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட வைப்பார், இன்வெஸ்ட் பண்ண வைப்பார், வெளிநாடு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஏஜென்ட்டுக்கு பணம் கட்ட சொல்லுவார், இதெல்லாம் கட்டி ஏமாற வைப்பது மீனராசிக்கு. அதே மீனராசி என்பர்கள் இந்த மாயாஜாலை மாயைக்கு ஆசைப்படாத கரெக்டாக இருந்தாங்கன்னா இந்த 7.5 சனி அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து விடும். ஏன்னா ராகு கிராஸ் பண்ணுற அதே டைமில் 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகுது மீனராசிக்கு, பயப்பட வேண்டாம். ஒரு ஒரு டைமில் ராகு மாயாஜால வித்தியை காட்டி ஏமாத்தினாலும் சனி செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சிருவார். ஏன்னா அவரை மிஞ்சுறதுக்கு யாரும் இல்லைம்மா. ஓகே, ஆனால் இதில் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, ஒரு ஒரு இறை வழிபாடு இருக்குது. சரி சார், இறை வழிபாடு. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஜாதக மீன ராசி அப்படின்னா அந்த இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அதனால நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே பொது பலனாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா சார், அது இதை அஃபெக்ட் பண்ணுமா சார்? இல்லைங்கம்மா, அவங்க ஜாதகத்தில் சனி எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஆனால் சந்திரனை ராகு கிராஸ் பண்ணுறாருன்ற மெயின் கான்செப்ட் எடுத்துக்கலாம். கோச்சாரத்தில் சனி வந்து இப்போ தான் அவங்களுக்கு 7.5 சனியாக ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு கணக்கில் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கணக்கு எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் என்ன வீடியோ பலதரப்பட்ட மக்கள் பார்ப்பாங்க. நம்ம ஒரே ஒரு இடத்துல பிளேஸ் ஆன பலனை சொல்லிட்டுனா, இப்போ மேஷத்தில் சனி பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பலன் சொல்லிட்டுனா அடுத்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஏக்கம் அதிகமாகிடும், என் நம்மளுக்கு சொல்லாத போயிட்டாங்களேன்னு. அதனால் அந்த ஏக்கத்தை ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கணும். மீனராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும், இளம் வயதில் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தால் காதல் வயப்படுவீங்க, நிச்சயமாக அது ஏமாற்றத்துக்குரிய காதல் தான், போலியான காதல் தான் என்பதை மனதில் நிறைநிறுத்தி கொள்ளுங்கள். 30, 40 to 60 வயசில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் பணத்தை இழந்திருந்தால் வந்துடும், ஆனால் பணத்தையே இழக்கலை சார் நான் நல்லா தான் இருக்கேன்னா இவங்க எத்துமே பணத்தை இழந்துருவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறேன், இம்போர்ட் லாஜிஸ்டிக்கு எக்ஸ்போர்ட் இதில் பண்ணி பணத்தை இழப்பார்கள். ஃப்ளைட் அதிகமாக ஏறுவாங்கம்மா, எல்லாருமே அதிகமாக ஃப்ளைட் ஏறுவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மீனராசிக்காரர்கள் இந்தமாரி டைமில் ஜோதிடர்கள், வாஸ்து, அப்புறம் வந்து நியூமராலஜி, அப்புறம் இந்தமாரி நாடி, அந்த ஓலைச்சுவடி, இந்த மாதிரி நபர்களை அதிகமாக நாடி சென்று பலனி பார்ப்பார்கள். ஏன்னா உங்களுக்கு ராகு கிராஸ் பண்ணுறதுனால எதனா ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஜாக் பாட் அடிக்காதான்னு பார்ப்பாங்க, லாட்ரி அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அதேமாரி ப்ரீவியஸாக ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த மீனராசியில் இருக்கவங்க வேறு யாரன்னா இவங்க ஏமாற்றியிருந்தாங்கன்னா, ஒரு ராசியில் எல்லாருமே பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இப்போ மீனராசியில் ஒருத்தர் இருக்கார், அவர் மற்றவங்களை ஏமாற்றிருக்காரு, மற்றவங்களை காயப்படுத்தியிருக்காருன்னா இந்த காலகட்டத்தில் அவருக்கு பெரிய ஒரு லாக் வந்து அவரை ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு அவர் வந்து பதில் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனும் ஏற்படும்மா. இதுதான் உண்மையான விஷயம். சரிங்க சார், இப்போ இதிலிருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது இல்லைன்னா வந்து தப்பிக்கிறதுனா தப்பு செஞ்சவங்க தான் தப்பிக்கணும், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு வழிபாடு அப்படின்னா என்னது சார்? நம்ம வந்து கீழே விழுந்துற பொறுத்தில்லை, இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு போகிறோம்ல, புரியுதுங்களா? அதுதான் அந்த விஷயத்தை தான் நம்ம நீ சொல்ல போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம், திருப்பூர் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அமோகமாக நிறைய பேருக்கு மாற்றம், நிறைய பேருக்கு வெற்றி. அதேமாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஐபிசி கூட நேரடியாக வந்து நான் சொல்கிற பரிகாரம் செய்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் மக்கள்கிட்ட அந்த கோயிலுக்கு நீங்களே நேரடியாக போய் ரிவ்யூ எடுத்துக்கங்க, புரியுதுங்களா? நான் வந்து இந்த மெட்டீரியல் வாங்கி வைங்க, இந்த பூஜை பண்ணுங்கள், எனக்கு இவ்வளோ பணம் கட்டுங்க, நான் ஓமம் பண்ணுறேன்லாம் சொல்லலை, செஞ்சால் மாறும். ஏன் எதுக்குன்னு விவதண்டாவாதத்துக்கெலாம் நம்ம விளக்கம் சொல்லக்கூடிய நேரம் இல்லை. என் வாழ்க்கையும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மாறிவிடாதானே, ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், இந்த வீடியோ பார்ப்பார், நம்ம வாழ்க்கையை மாறிடாதா, இவர் சொல்கிறதால மாறிடாதா, இந்த வீடியோவால் மாறிடாதா, என் பையன் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தோடு வாழ மாட்டானா, என் பையனும் அவருக்கு நல்ல வேலை கிடைக்காதான்னு, இப்படி எவ்வளோ தாய்மார்கள் எவ்வளோ குமுறல்களோடு எவ்வளோ கிராமங்களில் நம்ம வீடியோ பார்ப்பாங்க, அவங்க ஜெயித்தா தான் நம்ம ஜெயிச்சதுக்கு அர்த்தம். நம்ம வீடியோ போடுறதுலையோ வியூஸ் வரத்துலையோ கமெண்ட் வரத்துலையோ வெற்றி இல்லை. ஒரு மனிதர் நம்மளை யாருன்னே தெரியாத ஒரு மனிதர் நம்ம வீடியோவை பார்த்து நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு அவர் வெற்றி அடைந்து அவர் வந்து நம்மக்கிட்டே சொல்லணும், சார் உங்கள் வீடியோவை பார்த்தேன் யூடியூப்பில், நீங்கள் சொன்னதை செஞ்சு வெற்றி அடைஞ்சேன், அதுதான் நம்மளுடைய வெற்றி. அதுக்கு தான் நான் இங்கே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே கொஞ்சம் கேட்டுட்ருக்கீங்க. நிச்சயமாக இப்போ நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறோமா? ஓகே சரிங்க. என்ன கோவில் சார், என்ன பரிகாரம் சார் அது? இது ஒன்றுமா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில். காலையில் சனிக்கிழமையில் விடிய காத்தால கரெக்டாக சனிக்கிழமை விடிய காத்தால 5 மணிக்கெலாம் கோவிலில் இருக்கணும். இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துடும், சார் நான் நாமக்கல் போகலாமா, காடநமுந்தராயம் போகிறோமா,
வேறு எங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது போலமா. நான் வந்து அப்படி எதனா இருந்தால் நானே தெளிவாக சொல்லிவிடுவேன். அப்படி எதனா இருந்ததுனால் நிச்சயமாக கூடிய விரைவில் நான் அதுக்கும் பயணங்கள் மேற்கொண்டு தகவலை சேகரித்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் கொடுப்பேன். இப்போ நம்மளுடைய பயணத்தில் நம்மளுக்கு கிடைத்த ரிசர்ச்சில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் மீனராசிக்கு. இது மீனராசிக்கு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சந்திரன் ப்ளஸ் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க. அந்த காம்பினேஷன் எப்படி சார்? நாங்கள் சந்திரனும் ராகுவும் ஒரே ஜாதக கட்டத்தில் இருக்கும். சந்திரன் பக்கத்தில் ராகு இருப்பார். இல்லைன்னா அவங்க பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகுவும் சந்திரனும் ஒன்றாய் சேர்ந்தவர்கள். இல்லைன்னா மூணாவது அஞ்சாவது அப்படியே எடுத்துக்கலாமா சார்? எப்படி கேட்குறீங்க? சந்திரன்ல இருந்து மூணாவது, சந்திரன்ல இருந்து அஞ்சாவது, அந்த திரிகோண இணைவு? இல்லை இல்லை, அது வேண்டாம், அந்த திரிகோண இணைவு வேண்டாம். சேர்ந்திருக்க கிரகத்துக்கு தான் பலன் அதிகம். சரி, ஓகே. பார்வைக்கு அதுக்கப்புறம் தான், திரிகோணன்றது அதுக்கும் அப்புறம் தான், ஒரு 75% 60%. நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி தான். அப்படி பார்த்தனா எல்லாருக்கும் அது மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துடும். வேண்டாம், அது வேண்டாம். ஏன்னா அப்படி பார்க்க வேண்டாம். ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருக்கு சந்திரன் ராகும். இல்லை திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க ரெண்டு. மூணாவது ஆப்ஷன் ஒன்றுன்னு சொல்கிறேன், யாருக்கெல்லாம் ராகு திசையில் சந்திர புத்தி நடக்குதோ, இல்லை சந்திர திசையில் ராகு புத்தி நடக்குதோ, இவங்க இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மீனராசி அன்பர்கள். இவங்க எல்லாருமே சனிக்கிழமையில் விடியற்காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் கோமாதாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கோபூஜை செய்வாங்க. இப்போ நான்கு கால் மிருகம் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா, அது ராகுவோடைய தாகத்தை டோட்டலாக அவுட் பண்ணுறோம். ஒரு கோபூஜையை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, கோபூஜை செய்கிறீங்கன்னா ராகுவோடைய தாக்கத்தை கம்மி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். இப்போ அந்த இடத்துல இரண்டு இடங்களில், வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு இடத்துலையும் கோபூஜை செய்வாங்க. அந்த கோபூஜையை பார்த்துட்டு விஸ்வரூப தரிசனத்தில் அந்த ஆஞ்சநேயரை பார்க்குறவங்க 7, 11, 21 வாரங்கள் கணக்கு சொல்கிறோம். 7, 11, 21 வாரம் இந்த கண்டினியூ வச்சுக்கணும். அவங்கவுங்களுடைய இத்தனை வாரம் போக வேண்டியது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். சார் நான் 21 வாரம் போகிறேன், எனக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதும், பிரச்சனையில் மாட்டாத இருந்தால் போதும்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். சார் நான் 11 வாரம் போகிறேன், அது அவர் தனிப்பட்ட விருப்பம். சார் எனக்கு அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் சேஃப்டிக்கு போயிடறேன்னா அவர் ஏழு வாரம் போய்க்கலாம். இவர்கள் எல்லாம் சனிக்கிழமையில் விடியகாத்தால 5 மணிக்கு 4:45 நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நின்று அந்த கோபூஜையை பார்த்து அந்த நங்கநல்லூரில் ஆஞ்சநேயருக்கு வந்து விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டாங்கன்னா இந்த 7.5 சனியும் இந்த கோச்சார ராகு கிராஸும் ஒன்றுமே பண்ணாதுமா, 200%. நீங்கள் ஒரு 3 மாதம் எடுத்துக்கங்க, இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நாளைக்கு நங்கநல்லூருக்கு போங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் அந்த கோயிலுக்கு வந்திருப்பார், அவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இல்லை சார் நிச்சயமாக இங்கே வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்ததுன்னு சொல்லுவார். நம்ம எல்லா டாக்குமெண்ட்ரிலையும் ஒரு சவால் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன்னா அந்த கோயிலோட இஷ்டி தெரியாமல் நான் கொடுக்க மாட்டேன், அங்கே போகாமல் நான் கொடுக்க மாட்டேன், அங்கே இருக்கிற விஷயம் தெரியாமல் நான் பேச மாட்டேன். இதுதான் உண்மையான விஷயம். இது வந்து சார் நான் வெளியூரில் இருக்கேன் சார், நான் எப்படி சார் வெடிக்காத்தில் வர்த்தேன்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை கடைசி வரைக்கும் மாறாது. இந்த காரணம் சொல்பவர்கள் என்றைக்குமே காரணம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து திருப்பூர் முருகனை சொன்னோம், மைசூரு, பெங்களூர், சிங்கப்பூர்லேருந்துலாம் வராங்க, அவங்களுக்கு பிரச்சனை சாலாது. நம்பிக்கை தான் ஒரு விஷயத்தை மாற்றும். அதேமாரி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் எந்த ஊரில் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கலாம், தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஒன்லி ஃபார் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் சனிக்கிழமையில் விடியகாத்தால் முதல் தரிசனத்தை பார்க்கணும். கோபூஜையை பார்த்துட்டு பார்த்தால் இன்னும் சிறப்பு. ஆனால் கூட்டம் அதிகமாகும் பொழுது கோபூஜையை சில பேரால் பார்க்க முடியும், அதனால் பார்க்க முடியலன்னா சில பேர் வருத்தப்பட வேண்டாம். விஸ்வரூப தரிசனத்தில் பார்த்து அந்த ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கோச்சார ராகு கிராஸ் பண்ணுற அந்த விஷயம் நிச்சயமாக அடிபட்டு போயிடும். ஏமாந்த பணங்கள் திரும்ப வரும். ஏமாற போகிற மீனராசிகள் காப்பாற்றப்படுவார்கள். காதல் வயப்பட போகிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். வெளிநாடு விசாவுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு விசா வந்துடுமா? நிச்சயமா சார். சரிங்களா, சும்மா இதை பண்ணுங்கள் நடக்கும்ட்டு போகிறதில்ல, பண்ணுங்கள் நடந்தே தீரும். இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்க போது, சரிங்களா, 3 மாதம் 1.5 மாதத்தில் நீங்களும் போயிட்டு ஒரு 7 வாரம் அப்படின்னும் போது நிச்சயமாக அது ஒரு 2.5 மாதம் கடந்துடும். அப்புறம் நீங்களே ஒரு நாளைக்கு நங்கநல்லூருக்கு போங்க, இயர்லி மார்னிங் வாங்க, நம்ம அவங்ககிட்ட மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அதோடைய விஷயம் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். நிச்சயமாக சார், நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. 7.5 சனினா அதை பார்த்து பயப்படாதீங்க, இவ்வளவு நல்ல விஷயங்களும் வந்து உங்களுக்கு தரதுக்காக தான் சனி பகவான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டே 7.5 சனி தான் மாற்றுவார். நீங்கள் ஒருத்தர் சைக்கிளில் போயின்னு இருக்கவர் காரில் போகிறாருன்னா அவருக்கு 7.5 சனி ஸ்டார்ட்னு நடத்தும். ஆனால் மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. தயவு செய்து
ஏழரை சனியில் போயிட்டு நான் வந்து குளத்தில் குளித்தேன் துணியை போட்டேன்னா சொல்லாதீங்க. பஞ்சபூதத்தில் ஒன்று தண்ணி, அதை அசுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறது பாவத்தை சேர்க்கும். இப்போ கோவிலில் ஒரு பஞ்சபூதத்தில் நெருப்பு ஒன்றுமா, இப்போ கோவிலில் ஒரு யாகம் வளர்க்குறாங்க, அங்கே போய் நம்ம துணியை போடுவோமா? நெருப்பை எப்படி அக்னியை இறைவனாக வணங்குறீங்களோ தண்ணியும் அதுமாதிரி தான் இறைவன், அதையும் நீங்கள் வணங்கணும். அங்கே போய்ட்டு உங்கள் துணியை போடுறது, துணியை போட்டால் பாவம் போயிடுன்றது. அந்த பல பேர் போட்ட துணியில் ஒருத்தர் குளிப்பார், அவருக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்துடும், அதுவே ஒரு பாவம் தான். இந்தமாதிரி அறியாமையில் இருக்கக்கூடிய சரிங்களா, கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறிடும்ன்றதை தாண்டி நம்ம என்ன செய்கிறோன்ற செயலை கொஞ்சம் பார்க்கணும். எந்த பிரச்சனைக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு அமைப்பு இருக்குது. காது மூக்கு தொண்டனா இஎன்டி டாக்டர்கிட்ட தான் போகணும். இப்போ உங்களுக்கு காதில் பிரச்சனை, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பல் டாக்டர், போவீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு பல் டாக்டர்ன்றதுக்காக அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் காதை காட்டுவீங்களா? எங்கே யாருக்கு? ஏன்னா ஏன் இந்த விஷயத்த தெளிவாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ஆஞ்சநேயரா, சார் நான் முருக பக்தர், சார் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஃபீல்டு வைஸ் கிளைண்ட்டுக்கிட்ட நிறைய பார்க்குறோம், அதெல்லாம் அப்பாற்பட்டு விஷயம். இந்த பிரச்சனைக்கு இவர் தான் சார் பிரச்சனை தீர்ப்பார். ராகு என்பது மாயை, இல்லாததை இருப்பது மாதிரி காட்டி இன்வெஸ்ட் பண்ண வச்சு உனக்கு காலி பண்ண போகுது. அப்போ அங்கேருந்து நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் தான் உனக்கு காப்பாற்ற போகிறார். அதையும் எப்போ பார்க்கணும்? சனிக்கிழமையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விஸ்வரூப தரிசனத்தில் தான் பார்க்கணும். இப்படி பார்த்தா பிரச்சனை தீரும் என்பது 200% ஷோராக சொல்கிறோம். நிச்சயமாக சார், இந்த பதிவின் மூலமாக நிறைய பேர் கண்டிப்பாக இந்த ஒரு கோவிலுக்கு சென்று அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து சரி பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய தகவல்கள் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றிகள் சார். நன்றி மேம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அருண்மேஜின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற January 12 திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் .com.